Welcome to our channel Math Journey. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th Maths Chapter 1 Exercise 1.3 ல டென்ஷன் பார்க்க போறோம். இந்த டென்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா y = ax + bங்கற ஒரு இத கொடுத்தாங்க. a யும் b யும் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. மாறிலன்னு சொல்லிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்தாச்சு. லெந்த் ஆஃப் x 400 இன் சென்டிமீட்டர். அதாவது முன்ன கையோட நீளத்தை சென்டிமீட்டர்ல எடுத்துட்டாங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உமனோட ஹைட் கைட்ட வந்து என்ன செஞ்சாங்க அப்படினா இன்சஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கணுமா ஒரு நாலு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இந்த நாலு क्वेश्चंस என்ன செய்யறோம் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா இது வந்து ஒரு ஃபங்ஷனா கேட்டிருக்காங்க. சார்பா அப்படி கேட்டிருக்காங்க. நான் இங்க இருந்து பார்க்கறேன் இங்க கொடுத்திருக்க x டம்க்கு எல்லாமே y-ங்கிறதுல எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அதனால நான் என்ன சொல்லிரலாம் ஃபங்ஷன் சொல்லிரலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பண்றோம் அஸ்கோசி என்ன கேட்டாங்க ஃபங்ஷனா கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன எழுத போறேன் அப்படினா ஃபங்ஷன் தான் சொல்ல போறேன். இப்போ என்ன எழுதலாம் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் x ஹஸ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் y னு சொல்லலாம். இங்க உள்ள x ல உள்ள எல்லா இதுக்கும் y ல ஒரு இமேஜ் இருக்கு. அதனால நான் என்ன சொல்லிருவேன் ஃபங்ஷன் சொல்லிருவேன். உங்க கொடுத்த क्वेश्चन படி என்ன சொல்லிரலாம் இது வந்து ஃபங்ஷன். இப்போ இது சிய ஃபங்ஷன் ஃபேமிலி சொல்றேன்னா x ல இருந்து y க்கு ஒரு நிலை எல்லா இதுக்கும் இருந்துது ஒரு நிலையில உள்ளது. எனவே இது ஒரு சார்பாகும் சொல்றோம். இப்போ இரண்டாவது क्वेश्चन பார்க்க போறோம். இரண்டாவது क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இதில இருந்து ஈக்குவேஷன் எழுதிறேன். என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க y equal to ax plus b னு கொடுத்திருக்காங்க. நான் வந்து என்ன செய்யணும் அப்படினா x க்கும் y க்கும் ஒரு மதிப்பு எடுக்க போறேன். x க்கும் y க்கும் மதிப்பு. இங்க பாயிண்ட் வச்சு வர நம்பர் எடுக்கல. பாயிண்ட் இல்லாத ஏதாவது ஒரு ரெண்டு தான் எடுக்க போறேன். இப்ப நான் 55 75 எடுக்க போறேன். x க்கு பதிலா 55 உம் y க்கு பதிலா என்ன போட போறேன் 75 உம் போட போறேன். x equal to என்ன போறேன் 55 y க்கு பதிலா என்ன போட போறேன் 75 போட போறேன். இங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். இப்போ என்ன கிடைச்சிருக்கும் 75 equal to a x க்கு பதிலா என்ன சொன்னே 55 சொன்னே. அப்ப 55 a plus b போடலாம். இத ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்து வரோம். என்ன அப்படினா 42 62 இருக்கு. அத நான் அணைச்சு போறேன் அப்ளை பண்ண போறேன். x க்கு பதிலா 42 y க்கு பதிலா என்ன எடுத்துப்பேன் 62 y க்கு பதிலா எடுத்துப்பேன் 62 எடுத்துப்பேன். அதே மாதிரி என்ன செய்ய போறேன் அப்படினா y க்கு பதிலா 62 equal னு போட போறேன். 62 equal to a க்கு பதிலா என்ன எடுத்துப்போம் x க்கு பதிலா 42 a plus b போடுவோம். இத ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கறோம். இப்போ எலிமினேஷன் பத்தி என்ன செய்ய போறோம் அப்படினா a யோட மதிப்பும் b யோட மதிப்பும் எடுத்து போறோம் கண்டுபிடிப்போம். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படினா இந்த ஈக்குவேஷனை எழுத போறேன். 75 equal to 55 a plus b போடலாம். இது ரெண்டாவது முதல் ஈக்குவேஷன்ல உள்ளது. இப்போ நாம என்ன எடுத்துறோம் செப்பரேட் பண்ணாதான் எனக்கு பிளஸ் b மைனஸ் பிளஸ் b யும் இதோ கேன்சல் ஆகும். இப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு 2b கிடைக்கும். செப்பரேட் பண்ணா எனக்கு கிடைக்கும் அந்த b கேன்சல் ஆகும். அப்ப இதுல மைனஸ் இதுல மைனஸ் போட்டுருக்கேன். இந்த இடத்துல மைனஸ் போட்டுறோம். அப்ப இது கேன்சல் ஆகும். இங்க 75 ல இருந்து நான் என்ன செய்யணும் 62 ஐ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 13 கிடைக்கும். அடுத்து ஈக்குவல் டு இந்த 55 ல இருந்து நான் எடுத்துப்பேன் இது பெரிய நம்பருக்கு சைன் மைனஸ் 55 ல இருந்து 42 வரை எடுத்துறேன் செப்பரேட் பண்றேன். எனக்கு என்ன எடுத்துக்கும் 13 தான் எடுத்துக்கும். 13 அப்போ 13 உம் மைனஸ் 13 மைனஸ் 13 கேன்சல் ஆயிடும். பேயோட மதிப்பு என்ன 1. இப்போ ஏ யோட மதிப்பு நம்ம எடுத்துதே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கண்டுபிடிக்கணும். இந்த ஏ யோட மதிப்பை நான் என்ன செய்யறோம் அப்படினா 1 ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒன்னாவது ஈக்குவேஷன் தான் இருக்கு. இப்போ 75 ஈக்குவல் டு 55 a யோட மதிப்பு 1 தான். அப்ப நான் 55 மட்டும் தான் போட முடியும். பிளஸ் எடுத்துக்கலாம் b போட்டுருக்கேன். இந்த 55 இந்த சைடு உள்ள வரும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் மைனஸ் கிடைக்கும். 75 மைனஸ் 55 ஈக்குவல் டு b கிடைச்சிருக்கும். ரெண்டையும் செப்பரேட் பண்றேன் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 20 கிடைச்சிருக்கும். இப்ப b யோட மதிப்பு என்னது 20 a யோட மதிப்பு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 1. அப்ப y equal to ax plus b ல நான் அப்ளை பண்ணிறேன் y equal to x plus 20 y கொண்டு எடுத்துக்கோம் x plus 20 கொடுத்துக்கோம்.
सब्सक्राइब पண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி।